வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் அதாவது நியூஸ் சிலபஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்தது இதோட லிங்க் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரஸ் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிதாக நம்ம படிக்க போகிறதா இல்லை பழைய கண்டென்ட்டே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா முழுவதுமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு தான் கிட்டத்தட்ட சொல்லணும் ஆனால் புக்கே மிக அருமையாக பார்க்குறதுக்கே இப்போ எளிமையாக புரிந்து கொள்ளும் விதத்தில் மிக அழகாக கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய இயல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒன்பது இயல் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பது இயல்லையும் முதல்ல இருக்கக்கூடியது அன்னை மொழியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாட பாடல் அதை தொடர்ந்து வரக்கூடியது தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதியும் அதனை தொடர்ந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை பேழையும் அதன் பிறகு உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணைப்பாட கதையும் கொடுத்துருக்காங்க இலக்கணம்னு பார்த்தோம்னா எழுத்து சொல் போனவட்ட இருந்த அதே எழுத்து இலக்கணமும் சொல் இலக்கணமும் கொடுத்துருக்காங்க அடுத்து இயற்கை சூழல்னு இரண்டாம் உயிரின் ஓசைன்னு சொல்லி இயற்கை சூழலை பற்றி இரண்டாம் இலையலோட தலைப்பு கொடுத்து கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் காற்றேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பகுதியும் முல்லைப்பாட்டு மனப்பாட பகுதி பகுதியும் புயலே ஒரு தோணி அப்படிங்கிற உரைநடையும் தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து ரெண்டு அதாவது இரண்டாம் இயல் தொகைநிலை தொடர்களும் மூன்றாம் இயலில் தொகாநிலை தொடர்கள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க விருந்து போற்றும் அப்படிங்க மூன்றாவது ஏழில் பார்த்தோம்னா பண்பாடை பற்றி சொல்லக்கூடியது விருந்து போற்றதும் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பகுதி காசிக்காண்டம்னு சொல்லக்கூடிய செயல்பகுதி மலைபடுகடாம் அப்படிங்கிற செயல்பகுதி கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணைப்பாட கதை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே திரும்ப நான்காம் இயலில் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற உரைநடை பெருமாள் திருமொழி செயல்பகுதி மனப்பாட பாடல் பரிபாடல் தொகையை தொகை நூல்கள்லருந்து பரிபாடல் கொடுத்துருக்காங்க விண்ணை தாண்டிய நம்பி தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பாட கதையும் இலக்கணப் பகுதி பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காயிரம் ஐந்தாம் இயலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு கல்வி நீதி வெண்பா திருவிளையாடல் புராணம் பகுதி புதிய நம்பிக்கை அப்படிங்கிற விரிவானம் வினா விடை பொருள்கோள் அதாவது வினா எத்தனைப்படும் அவை யாவை அப்படிங்கிறதும் பொருள்கோளில் ஏற்கனவே நமக்கு ரிவியூ வந்தது தான் ஆற்று நீர் பொருள்கோள் கூட்டு பொருள்கோள் நிறை நிற நிரல் நிறை பொருள்கோள் இந்த மூணு வந்து கொடுத்துருக்காங்க ஆறாம் இயலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலை அழகியல் புதுமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்களை பூத்தெடுத்தல் அப்படிங்கிறதும் பூத்தொடுத்தல் அப்படிங்கிறதும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் சென்ற ஆண்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அதாவது பதினோராம் வகுப்பு பாடத்தில் இருந்தது கம்பராமாயணம் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை அகப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க திருக்குறள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகரிகம் தொகில் தொழில் வாணிகம் சிற்றகல் ஒளி அப்படிங்கிறதும் புதிதா அப்படிங்கிறதும் மெய்க்கீர்த்தி கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற விரிவானம் கொடுத்துருக்காங்க புறப்பொருள் இலக்கணம் அதாவது இந்த புறப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒன்பதாம் வகுப்பில் படித்தாதே புறப்பொருள் தான் இருக்கும் ஆனால் ஒன்பதாம் வகுப்பில் வந்து நம்ம தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தின் படி படித்தோம் இப்போ வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலின்படியாக படியாக புறப்பொருள்களை வந்து நம்ம படிப்போம் வெற்றி கரந்தை வஞ்சிகாஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினைன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு திணைகளை வந்து நீங்கள் இப்போ படிக்க வேண்டியிருக்கும் இதே இது போன சென்ற ஆண்டில் வந்து மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு இந்த வருஷம் வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் கூறக்கூடிய ஏழு திணைகள் தான் படிக்கிறீங்க ஆனால் புறப்பொருள் திணைகள் வந்து புறப்பொருள் வெண்பாமலையின்படி பன்னிரெண்டு திணைகள் வந்து படிக்கணும் சங்க இலக்கியம் அறம்னு சொல்லக்கூடியது அடுத்து ஞானம்னு சொல்லக்கூடியது காலக்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் பகுதியும் ராமானுஜர் நாடகம் வந்து துணைப்பாடத்தில் கொடுத்துருக்காங்க பா வகை கொடுத்துருக்காங்க வெண்பா ஆசிரியப்பாவும் வெண்பாவின் பொது இலக்கணமும் கொடுத்துருக்காங்க அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் இல்லை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய நினைவு இதழ் கொடுத்துருக்காங்க சித்தாளு என்று சொல்லக்கூடிய உரைநடை தேம்பாவணி கொடுத்துருக்காங்க ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற துணைப்பாடம் அணிகள் வந்து நான் பார்த்த அளவில் பெரிது மொழிதல் அணி கொடுத்துருக்காங்க வேற்றுமை அணி கொடுத்துருக்காங்க வேற்றுப்பொருள் வைப்பணி கொடுத்துருக்காங்க இந்த மூன்று அணிகள் அதன் பிறகு வந்து அந்த மூன்றாம் இயல்லையும் ஏழாம் இயல்லும் இருந்த திருக்குறளை மொத்தமாக தொகுத்து மொத்தமாக கீழே கொடுத்துருக்காங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே மிக அருமையாக உள்ளது அன்னை மொழியேனு சொல்லக்கூடியது இதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் மூன்று தேர்வுகள் இருக்குது நீங்கள் பதினாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு போக போகிறீங்க நீங்கள் தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கும் இதனுடைய ரிவ்யூ வந்து த இயல்பை இயல்வாரியாக இதை விளக்கம் தேவை அப்படின்னாலும் நம்முடைய சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் தேங்க்யூ ப்ரே